இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சித் அவர்களுடைய நட்சத்திரம் நகர்கிறது இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே போஸ்டர் அப்புறம் வந்து வந்த ஒரு பாடல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி வித்தியாசமான கான்டெம்பரரி காதல், அதாவது இந்த சமயத்துல காதல் எவ்வளவு வந்து வேறுபட்டு இருக்கு, காதலுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான காதல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கவர் பண்ண போற ஒரு படம் அப்படிங்கறத சொன்னாங்க. ட்ரெய்லரை பார்த்தா வந்து ட்ரெய்லர்ல சில விஷயங்கள்லாம் நல்லா தெளிவாவே தெரியுது. என்ன அப்படின்னா வந்து ஒரு காதல்ல விழுந்து ஆனா காதல் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறைஞ்சு கரைஞ்சு காணாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல, அப்படி இருக்கிற ஒரு ரெண்டு பேர் கட்டாய திருமணம் செய்யப்பட்டு அதனால வந்து ஒன்னா இருந்து ஆனா வந்து இது ஒத்து வராதுன்னு சொல்லி விலகிற ரெண்டு பேர், வயதான காலத்துல வர காதல் வர ஒரு ஆள், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏன் பையனுக்கும் பொண்ணுக்கும் மட்டும் தான் காதல் வரணுமா, பையனுக்கும் பொண்ணுக்கும் காதல் வரக்கூடாதா? இது கரெக்டான கேள்வி தானே. ஏன்னா காதல் யாருக்கு மேல யாருக்கு எப்போ வருது அப்படிங்கிறத எது டிசைட் பண்ணுது? அதுக்கு அத்தாரிட்டிலாம் எதுவும் கிடையாதுல்ல. ஸோ அப்படி காமிக்கிற சில பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு டிராமாவா போடுறாங்க. அந்த டிராமா போடும் போது ரெவலேஷன், அதாவது என்னென்ன விஷயங்கள் மனசுக்குள்ள இருந்து வந்து பிரச்சனைகள் வெளில வருது, அது எப்படி ஒரு சண்டையில போய் முடியுது, அப்புறம் எப்படி வந்து சரியாகுது அப்படிங்கறத காமிக்கிறது, பிளஸ் காதல்ல என்னென்ன இடையூறுகள் இருக்குன்னா இந்த ஊர்ல பெருசா இருக்க இடையூறுகள் அந்த காதலர்களை தாண்டின்னு பாத்தீங்கன்னா அந்த சொசைட்டி காஸ்ட் ரிலீஜன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதி மதத்தின் அடிப்படையிலையும் அப்புறம் வந்து தகுதி அடிப்படையிலும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதையும் லைட்டா அந்த டிராமால கவர் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான திரைப்படம் தமிழ்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காதலை மையப்படுத்தி ஆனா அதே சமயத்துல வந்து நிறைய விதமான காதல்களை காமிச்ச ஒரு படம். ஸோ ரஞ்சித் அவர்கள் இதை வந்து சூப்பரா எடுத்திருக்க மாதிரி ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. இது இல்லாமல் தென்மாவோட மியூசிக்கும் சூப்பரா இருக்கு, கிஷோர் குமாரோட சினிமாட்டோகிராஃபி, செல்வாவோட எடிட்டிங்கே ட்ரிப்பியா இருக்கு. இதுல ஆர்ட் டைரக்ஷன், ஜெயரகோட ஆர்ட் டைரக்ஷனுக்கும் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து செட்டப்பே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடம், அந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏன் காதலை பத்தி மட்டும் தான் படம் வரணுமா? எப்ப பார்த்தாலும் சும்மா காதல் காதல் காதல்னு அப்படின்னா காதலால்தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. இங்கே எவ்வளவு மறுத்தாலும் என்ன பேசினாலும் சரி, இன்னைக்கு பணம் வேணும் அது வேணும் இது வேணும்னு எல்லாரும் சொன்னாலும் கடைசியா எல்லாரும் ஏங்கிறது நமக்கு தூங்குறதுக்கு ஒரு மடி வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு விஷயம் காதல். ஸோ இது ஒரு ஹார்மோன் சேஞ்ச், இது ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ். நம்ம எவ்வளவு பேசினாலும் சரி, எந்த வயசுனாலும் சரி, குருட்டுத்தனமா யாருக்கு யார் மேல வேணாலும் ஒரு அன்பு ஒரு காதல் ஒரு நேசம் வராத தடுக்கவே முடியாது. ஸோ அதை மையப்படுத்தி அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பேசி இதெல்லாம் வந்து நம்ம ரிலேட் பண்ற மாதிரி நமக்கு இப்படி இருக்குல்ல இப்பெல்லாம் அப்படின்னு தோண வைக்கிற ஒரு திரைப்படமாக தான் நட்சத்திரம் நகர்கிறது இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. எங்களோட ரிவ்யூ பற்றி உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் சொல்லுங்க. மறக்காமல் இடம்பொருள் லவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மெஜல், தேங்க்யூ.